தமிழகத்தில் நேற்றைய தினம் வாக்குப்பதிவானது ஒரே கட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், தமிழகத்தில் நேற்றைய தினம் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனாலும் கடந்த மூன்று தேர்தல்களை விட இந்த முறை வாக்கு சதவீதம் வந்து சரிந்திருக்கு. இதற்கு என்ன காரணம் சார்? ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த தேர்தலில் வந்து வந்த வாக்காளர்களுக்கு, வாக்களிக்க வந்த நம்மளோட நபர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஜென்ரலாகவே நான் பார்த்த வரைக்கும் என்னென்னாக்கா ஒரு சராசரியாக ஒரு 4 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் இப்போ 2019 வட சென்னையில் 64 விழுக்காடு இருந்ததில் 60 விழுக்காடுன்னு வந்திருக்கு. தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையில் 58 இருந்தது, அது 54 விழுக்காடு. மத்திய சென்னையில் வந்து 53.91, 54 விழுக்காடு சராசரி வந்திருக்கு. நாங்கள் இதை பார்க்குற வரைக்கும் என்னன்னாக்கா இது அவங்க நிறைய 47 வகையான விழிப்புணர்வெல்லாம் நம்ம பொதுமக்கள்கிட்ட பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்கு, நீங்கள் இது வந்து ஜனநாயக உரிமை அப்படின்னு. அல்டிமேட்லி அதை அவங்க வந்து கடமையாக ஆற்றணுங்கிறதுல இன்னமும் அந்த ஒரு குறிப்பாக இந்த நகர்ப்புறங்களில் இது ஒரு 10 இல் 4 பேருக்கு அந்த சுணக்கமும் தயக்கமும் இருக்கு. ஏன்னா கார்த்தால நல்ல விறுவிறுப்பாக தான் போகிறது. அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எவ்வளோ நம்ம முயற்சி, ஆனால் இந்த நேரத்தில் நம்ம போய் எல்லாரையும் கூவி கூவி வாக்களிக்கிறதுங்கிறது அந்த சட்டத்திலையும், அதுக்கு மேலே நம்ம பிளாக் லெவல் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் போய் கூப்பிட முடியாது. நம்ம முடிந்த அளவுக்கு 88 விழுக்காடு போலிங் ஸ்லிப்பையும் கொடுத்துட்டோம், அந்த ஸ்லிப்பை கொடுத்துருக்கோம். சரி, எந்த விதத்திலையும் முயற்சியில் தவறில்லை. இது அதுக்கு மேல் அந்த மக்கள் இன்னும் கூடுதல் தொடர் விழிப்புணர்வு தான் இதற்கு நிரந்தர தீர்வாக இருக்குங்கிறது தான் என்னுடைய இது. அந்த குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை நம்ம குறை சொல்ல முடியாது. எப்பவுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இல்லை சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவங்க இல்லையா டூர் போயிடுறாங்க, அதெல்லாம் மிக குறைவானது. அந்த ஜென்ரலாகவே ஒரு 100 இல் 40 பேர் வந்து எங்களோட ஓட்டு போட்டால் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு சுணக்கம் இருக்குது. இதை டீட்டெயில் அனாலிசிஸ் இந்த எப்போவுமே இருக்கிற மாதிரி ஆர்கே நகரில் தான் மிகவும் அதிகமாக 66.75 இருக்குது. அதே மாதிரி குறைவுன்னா நம்மளோட அண்ணா நகர் இருக்கும், அதே மாதிரி ஸ்டாண்டர்டாக தான் வந்திருக்கு. ஸோ டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணி தான் இது தெரியும். பட் டெஃபினட்டாக நகர்ப்புறத்தில் ஒரு சுணக்கம் உள்ளது. இது சென்னை மட்டும் இல்லை, ஏற்கனவே இவங்க வந்து தேசிய அளவில் மும்பை, நாக்பூர், பெங்களூர், ஹைதராபாத், தானே, புனே, டெல்லி எல்லாமே சுட்டி காட்டியிருக்காங்க. சார், அதே போல இப்போ அதிகாரப்பூர்வ வாக்குப்பதிவு அந்த சதவீதம் எப்போ சார் வெளியிடப்படும்? ஆமா, அதிகாரப்பூர்வம் இப்ப எனக்கு தெரிந்தவரை வந்து நேற்றைய தினம் முதல்ல தேர்தல் ஆணையம் மூலமாக மாநில தேர்தல் அதிகாரியோட ஆபீஸ்ல இருந்து வெளியிட்டது வந்து நம்மளோட பிரிசைடிங் ஆபீசர் டைரியில சில ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸோட அவங்க யார் அதை அப்டேட் பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்தாங்க. அதிகாரப்பூர்வமும் நமக்கு வந்து இன்னைக்கு சம்டைம்ஸ் ஒரு மத்தியானம் கூட ஆகும். ஏனென்றால் இப்போ கூட நீங்கள் பாருங்கள், அந்த 3 தொகுதியிலையும் அந்த பெட்டிகள் வருது. இப்போ 1008 நான் 600 ஏற்பட்ட இடத்துலேருந்து வந்து நைட்டு வந்துட்டால் கூட பார்வையாளர்கள் முன்னிலையில், தேர்தல் கட்சி போட்டியாளர்கள் மற்றும் அவங்க ஏஜென்ட் முன்னிலையில் அதை அந்த ஸ்ட்ராங் ரூமில் கொண்டு செல்லறது, அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம்ஸை கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம்ஸை நம்ம படிவங்களை அந்த ஜோனல் பார்ட்டி ஏற்றுவாங்க. இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அதே ஃபிகரை மேனுவலாக இருக்கிறத கம்ப்யூட்டரில் ஏற்றி அதெல்லாம் டேலி பண்ணுவாங்க. எங்கேயாவது 15 விழுக்காடுக்கு மேலே சராசரிக்கு மேலே வாக்கு விழுந்ததோ இல்லையா குறைவாக இருந்ததோ அதுக்கு ஒரு ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க 3 தொகுதிகளிலும், அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. பட் கடைசியாக நாங்கள் கொடுத்த சராசரியாக சென்னையை பொறுத்தவரை 56.1 விழுக்காடுங்கிறது பெரும்பாலான இதில் மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் குறைவு. இறுதி ஃபிகர்ஸ் வந்து 17 அந்த படிவங்களோட டோட்டல் எடுத்த பிறகுதான் ஒரு ஜென்ரலாக மத்தியானம் ஆகும். ஏன்னா இவங்க பூட்டுறதுக்கு இந்த சீல் வைக்கிறது ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம், அதை ஸ்ட்ராங் ரூம்னு, அதோட சீல் வைக்கும் பணி வந்து என்னோட அனுமானத்தில் முதல்ல வட சென்னைக்கு வந்து ஒரு 8 மணிக்குள் அந்த மாதிரி முடியும், அதற்கப்புறம் நம்மளோட மத்திய சென்னையில் முடியும், அதுக்கப்புறம் இந்த தென் சென்னையில் இன்னும் சற்று நேரம் பிடிக்கும். என்னென்றால் சோழிங்கநல்லூர் மிகவுமே பெரிய இது, சென்னையை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே பெரிய ஒரு பூத்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். ஸோ அதெல்லாம் டேலி பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூட்டினியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்வையாளர்கள் சொன்ன பிறகுதான் இறுதி ஃபிகர்ஸை நாங்கள் ஏற்றுவோம்.
ஆனால் இந்த என்கோர்னு ஒரு ஆப்ல இருக்கு, அந்த ஃபிகரும் இந்த ஃபிகரும் நான் சொன்ன ஃபிகரும் அதே தான். வட சென்னைக்கு 60.13, மத்திய சென்னைக்கு 64.27, மத்திய சென்னைக்கு வந்து 53.91, தென் சென்னைக்கு 54.27. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.